ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீ காய்ஸ் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டுக்காங்க, அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாருங்கள், நம்ம கூட கார்த்திகேயன் ப்ரோ தான் ப்ளே பண்ணுறாரு. சூப்பராக விளையாடுவார், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபன்லியாக இருக்கும், மேட்ச் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக விளையாடுவார். ஏன் தெரில, மிஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, நம்ம அடிப்போம், நம்ம அடித்து தும்சம் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், நம்ம அடிப்போம் கைஸ். பரவாயில்ல, அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, சாரி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் கலைச்சிக்கிறேன், ஒன்றும் தப்பே கிடையாது கைஸ். ஓ, நெட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, நெட்டு ப்ராப்ளமா? அதுதான் ஒரே இடத்துல ஸ்டைகர் நின்றுருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, அவருக்கும் சாரிங்கிறாரு. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். நம்ம எப்படியும் சும்மா என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்கோம், அதனால் ஒன்றும் நான் எதுவும் ஃபீல் பண்ணிக்க மாட்டேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேன். நெட்டு வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கே ஒரு சமயம் நெட் ப்ராப்ளம் ஆகும் ப்ரோ, அதெல்லாம் ஒன்று பார்த்தா வேலைக்கு ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் விளையாடுங்க அருமையாக. ஏன் ப்ரோ ஃபவுல் போட்டார்? பரவாயில்ல, ஃபவுல் போட்டார், நம்ம அடித்து தும்சம் பண்ணுவோம், நம்ம வந்து பொறுமையாக விளையாடுவோம் கைஸ். எப்படியும் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாக விளையாடுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் வின் பண்ண முடியும். நம்ம அர்ஜென்ட் பட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. இங்கே பாருங்கள், நான் நமக்கு மூணு காயின் இருக்குது, ரெட்டோட சேர்த்து நாலு இருக்குது, அதுலேயும் ஒன்று போட்டு கொடுத்துட்டாரு, ஃபவுல் போட்டார் கைஸ். அவர் ஏன் அப்படிங்கிறது தெரில, பரவாயில்ல இருந்தாலும் அவருக்கு என்னன்னு தெரில. சூப்பராக விளையாடுவார் கைஸ், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபன்லியாக இருக்கும் மேட்ச் ஃபுல்லாகவே. இருந்தாலும் ஏன் அப்போ ஃபவுல் போட்டார் அப்படிங்கிறது தெரில. நம்ம ரெட் அடித்து தான் ஆகணும், நம்ம ரெட் அடிக்கிறதுக்குள்ளே அவர் எல்லா காயினையும் போட்டாலும் போட்டுடலாம். சுபா ப்ரோ வேறு இன்வைட் கொடுக்குறாரு, வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ணலாம், அவங்க கூட ப்ளே பண்ணணும்னு ஆசை தான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கரெக்டாக உள்ளே வரும்போது யாராவது ஒருத்தர் இன்வைட் கொடுத்துறீங்க, அவங்க கூட ப்ளே பண்ணிகிட்ருப்பேன். திடீர்னு ஏதோ ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அப்படியே வெளியே போயிடுவேன் கைஸ். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் வெயிட் பண்ணுவீங்க அப்படி நம்பிக்கை இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டு மேட்ச் அற்புதமாக அடித்து ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு காயின் பக்கு பக்குன்னு இருக்குது. ஓ, மிஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்படியே மிஸ் பண்ணிட்டாரு. இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் ஜெயிச்சிருக்கவே முடியாது, அவர் தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். தேங்க்ஸ் சொல்லி நம்ம வந்து வின் பண்ணிடுவோம். வெல் ப்ளே அப்படின்னாரு. ஆ, வெல் ப்ளேவை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒவ்வொருத்தவங்க அப்படி தான் ப்ரோ மெசேஜ் பண்ணி பண்ணி மைண்டை டிவைட் பண்ணுவாங்க. இந்த வந்து நார்மலாக விளையாடும்போது சொல்கிறேன். பரவாயில்ல, பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, ஓ ஃபவுல் போட்டார், நம்ம இந்த மேட்ச் எப்படியாவது அடித்து ஜெயிச்சே ஆகணும். அவரோட காயின் என் காயின் ரெண்டு காயின் குழியில் உழுவுற மாதிரி அடிக்கிறேன், உளுந்துருச்சு, நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. பட் இருந்தாலும் கைஸ், இங்கே பாருங்கள், மெசேஜ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, கவனத்தை வந்து மெசேஜில் செலுத்தாமல் கரெக்டாக காயினில் அடிங்க, அப்போ தான் வின் பண்ணுவோம். மற்றவங்க கூட விளையாடும்போது நான் சொல்லிகிட்ருக்கேன் கைஸ், நம்ம கூட விளையாடும்போது நீங்கள் அந்த மெசேஜை கவனிச்சிக்கங்க, அப்போ தான் அவங்க நல்லா ப்ளே பண்ண முடியாது, நம்ம அடித்து ஜெயிக்க முடியும். என்னடா அவன் எப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டுக்கு எதார்த்தமாக சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்களே இது தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டார் லைட்டாக, நம்ம தான் படிக்கணும். கட் அடித்தேன், இங்கே பாருங்கள், உழுகவே இல்லை. இதே நேரம் கார்த்தி ப்ரோலாம் கட் அடிச்சிருந்தாருன்னா ரெண்டு காயினுமே விழுந்திருக்கும். அவர் நேரம் சூப்பராக அடித்து விளையாண்டுட்டுருக்காரு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன் விளையாட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெட்டு கொஞ்சம் ஒரு ப்ராப்ளங்க, அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. யுவர் வீடியோ அப்படிங்கிறாரு ப்ரோ. யுவர் வீடியோ ப்ரோ, ஓகே ப்ரோ, யுவர் வீடியோலாம் இருக்குது, உங்கள் வீடியோலாம் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தேன் கொஞ்ச நாள், அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ். சளி பிடிச்சிருந்து, ஃபீவர், அதெல்லாம் இப்போ தான் முடிஞ்சு இப்போ தான் வெளியே வந்திருக்கேன் அதிலேருந்து. இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் நிறையா வீடியோ இருக்குது, அதில் எடிட்டிங் பண்ணுறதுக்கே சிரமமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம எடிட் பண்ணுறோம், நம்ம தெரிக்க விடுறோம். நம்ம வந்து ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு தான், இருந்தாலும் இன்னொரு 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் ப்ரோ நீங்களாம் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் புதுசாக வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டுக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபவுல் போட்டேன், ஃபவுல் போட்டு ஏண்டா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். இருந்தாலும் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஃபவுல் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே அடித்தா ஃபவுல் உழுக்குமா, அப்போ அந்த காயினை வந்து இன்னொரு டிஸ்டன்ஸில் அடிக்க பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபன்லியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தடுத்த காயினை எப்படி எப்படி அடி, நான் தான் சொன்னேனே இவர் நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, இப்போ நெட்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, போட்டுட்டோம் டேரெக்டுக்கு ப்ரோ, உங்களுக்கு நெட்டு ப்ராப்ளமாகவே இருந்திருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லவே நினச்சிங்களா? சூப்பர் சூப்பர். இல்லை ப்ரோ, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தமாஸ்க்காக பேசிகிட்டு இருப்போம், அப்படி தான் இருக்கும், ஃபன்லியாக தான் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக. இங்கே பாருங்கள், நம்ம தான் எப்படி 5 காயின் நிற்கிது, 5 காயினே அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். பட் இருந்தாலும் ஒரு 4 காயினாவது அடிப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். நம்ம வந்து அடித்து முடிஞ்ச அளவு வின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு அவர் பாருங்கள் ரெட்டை எப்படி அடிக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் அங்கிட்ட அடித்தாலும் என் காயின் தான் இருக்குது, இங்கிட்ட அடித்தாலும் என் காயின் தான் இருக்குன்னு ரிவர்ஸ் ட்ரை பண்ணார், பட் மிஸ் பண்ணிட்டாரு. நம்ம தான் அடிக்கணும், இன்னும் 3 காயின் தான் கைஸ் ரெட்டோட சேர்த்து. வெல் ப்ளே அப்படிங்கிறாரு ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ வெல் ப்ளே.
நான் சும்மா விளையாட்டு விளையாண்டுட்ருக்கேன், நீங்களாம் சூப்பராக இங்கே வருங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வெல் பிளான் போட்டு அதான் கைஸ் இந்த மாதிரி வந்து மைண்டை டிவைட் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்க ஜெயிச்சிருவாங்க. முத்து ப்ரோவர் இன்வைட் கொடுக்குறாரு, அவரு கூடயும் ப்ளே பண்ணணும். பட் இருந்தாலும் நம்ம கட் அடித்து அவரு காயின் உளுந்துருமோ, ஆஹா நினச்சது தான், அவர் காயின் தான் உளுந்துருக்கு. இருந்தாலும் வந்து இந்த மேட்ச் அவர் அடித்து வின் பண்ணிடுவார் கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. ரிபேஸில் அருமையாக அடித்து அட்டகாசம் பண்ணிட்டார், சூப்பர் சூப்பர் ப்ரோ.